வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு மக்களே, என்னவோ தெரியல, எல்லாரும் சேர்ந்து அழிக்கிற எண்ணத்திலேயே இருக்கிறாங்க. நம்முடைய சனாதனத்தை அழிக்கிற எண்ணத்திலேயே செயல்படுறாங்க. சமீபத்தில் வெளியான மூக்குத்தியம்மன் என்று ஒரு திரைப்படம், ஆர்கே பாலாஜி என்பவரும் நயன்தாரா அவர்களும் அந்த படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு என்னடா சாமியார் சினிமாவை பற்றி பேசுகிறேன்னு, அழிக்கிற உருவம் எந்த வகையில் வந்தாலும் அதை தடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதுலேயும் இந்து தர்மம் சனாதனத்தை அழிப்பதற்கென்றே இவர்கள் கங்கணம் கட்டி கோடி கோடியாக செலவு செய்கிறார்கள். இந்த ஆர்கே பாலாஜி வந்து இப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்ததற்கு, அவர் இந்து என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். அவன் பிறவிலே ஒரு கம்யூனிஸ்டுக்காரன், அவன் எவனாக இருந்துட்டு போகிறான்? மத குருக்களெல்லாம் போலியானவர்கள், இறைவனை வணங்குவதற்கு ஏஜென்ட்கள் தேவையில்லை, ஏம்மா உன் தலைமுடி வெளிநாட்டுக்காரன் மாதிரி இருக்குன்னா நீங்கள் தான் கண்ட கண்ட தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கிற நம்பிக்கை, புற்றுலேருந்து பால் ஏமாற்றி பால் கொடுக்குற மாதிரி ஒரு அசிங்கத்தனமான ஒரு செயல்பாடு, இவைகளையெல்லாம் அந்த திரைப்படத்தில் திணிப்பதற்கான காரணம் நம் மதத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் பாராட்டுறான், இந்து சமுதாயத்தில் இருக்க இந்துக்காரன் படத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டிகிட்டு இருக்கிறான். அதல்ல, அதில் இருக்கிற குறைபாடு, அவன் விஷத்தை தடவி இருக்கிறான், நஞ்சை தடவி இருக்கிறான். இந்த சமுதாயத்தில் இந்து தர்மம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நஞ்சை தடவி அந்த திரைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த திரைப்படத்தை நம்முடைய மக்கள் புறக்கணிக்க வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த திரைப்படத்தை நாம் தடை செய்ய வேண்டும். இந்து சனாதனத்தையும் நம் தெய்வ நம்பிக்கையும் மிகவும் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள். தெய்வ அழைப்பு என்பது என்ன? சாமி அழைக்கிறதுன்னா கிராமத்தில் எப்படியெல்லாம் அழைப்பாங்க? வாய் கட்டி மௌனியாக இருந்து என்னென்ன சிறப்புகளை செஞ்சு எப்படியெல்லாம் அழைப்போம்? அதுக்கு ஒரு கேவலமான பாட்டை ஒன்று போட்டு அது எவ்வளவு நக்கல். ஏன் இன்னொரு மதத்தில் இருக்கிற ஒரு அசிங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி அதை அந்த மதத்தவர்கள், பொதுவாக என்ன கிறிஸ்துவ மதத்தில் புண்படுவார்கள் என்று சொல்லி அந்த திரை காவியத்தில் இருக்கிற ஒரு காட்சி நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறான். அப்போ ஒட்டுமொத்த திரைப்படமும் இந்துக்கள் மனதை கொச்சைப்படுது. நீங்களும் பார்த்துட்டு கைதட்டுறீங்களே, எவ்வளவு நடுநிலை என்ற பெயரிலே நீங்கள் செய்கின்ற அந்த ஆதரவு நம் இந்து தர்மத்தை அழிப்பதற்கான ஆதரவு. நடுநிலை வகிக்காதீர்கள், தயவு செய்து. அதெல்லாம் ஒரு காலம், அப்போ நம்ம சமத்துவமாக இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. மதங்களை காட்டி நம்முடைய சனாதனம் இருக்கிற இந்தியாவில் நம்ம மதத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்திலே தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த திரைக்காவியத்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும். என் இந்து சமுதாய இளைய சகோதரர்களே, நீங்கள் இதற்காக புறப்படுங்கள். இந்த என்னடா சாமியார் ரொம்ப வளர்க்குறாருன்னு நினைக்காதீங்க. ஏன் இதை எல்லா மதத்திலையும் இப்படி இருக்கிறத காட்டியிருக்கலாமே, எல்லா சினிமாவிலையும் இப்படி ஒரு நிலை இருக்கிறத காட்டலாமே. எல்லாருமே யோக்கியர்களாக தான் இருக்கிறாங்களா என்ன? இந்து சமுதாயத்தில் தான், அதுவும் ஒரு கோயில் நிலத்தை ஆட்டை போடுறது யார்? நம்ம கோயில் சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறது யார்? அந்த உண்மையை இவன் காட்டியிருந்தால் இவன் சிறப்பானவன். ஒரு பொய்யான செய்தியை கொண்டு வந்துட்டு ஒரு திரைப்படத்தின் மூலம் காட்டி இந்த மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிற நிலையும், அதை இந்துக்களே பார்த்து கைதட்டுகிற ஒரு அவல நிலை இருக்கிறது பாருங்கள், அதுதான் வேதனையின் உச்சம். தயவு செய்து அந்த திரைக்காவியத்தை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். இப்படி இந்து சமுதாயத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி சின்ன திரையிலோ பெரிய திரையிலோ குங்குமம் அணிந்து கொண்டோ, நாமும் இந்து மத சின்னங்களை அணிந்து கொண்டோ, எவனேனும் கேலி செய்தாலோ கிண்டை செய்தாலோ, அதை நகைச்சுவை என்ற பெயரிலோ அசிங்கப்படுத்தினாலோ பொங்கி எழுந்தால் மட்டுமே நம் சனாதனத்தை காக்க முடியும். இல்லை என்றால் எல்லாம் கடவுள் பார்த்துப்பான், கடவுள் பார்த்துப்பாருன்னா நாம எதற்கு? புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா என்று பகவான் வைகுண்டர் சொன்னாரே. புத்தி நமக்கு தந்திருக்கிறார், அறிவு தந்திருக்கிறார், சிந்தியுங்கள். தயவு செய்து இந்த மூக்குத்தியம்மன் எடுத்தவன், அதை திரையிட்டவன், அதை வாங்கி மக்களுக்கு காட்டி கொண்டிருப்பவன், அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுத்து இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்களும் ஒத்துழையுங்கள். சர்வம் வைகுண்டமயம்.